9/9/2016 சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் விளைவாக நாடெங்கிலும் இருக்கிற மனை வணிகர்கள், அது சார்ந்து வாழ்கிற தொழிலாளர்கள், இடைநிலையாளர்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புக்காளாக இருக்கிறாங்க. குறிப்பாக பொதுமக்களும் இதில் பெரிய அளவுக்கு பாதிப்புக்காளாக இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, நீண்ட காலமாக வாழ்ந்து வருகிற நமக்கு உரிமைப்பட்ட நிலங்களை கூட விற்க முடியாது, பத்திரப்பதிவு செய்ய முடியாது. அப்போ கிராம நத்த இடங்கள், பட்டா நிலங்களை பதிவு செய்ய முடியாதுங்கிற ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு. தம்பி வி என் கண்ணன் அவர்கள் சொன்னது போல், கடந்த 50 ஆண்டுகளாக இந்த மனை வணிகமே வீழ்ந்து விட்டது, வீழ்ச்சி அடைந்து விட்டதுன்னு சொல்லணும். இப்போ அது சார்ந்து வாழ்கிற மக்கள் பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அப்போ இது வந்து வழக்கு தொடங்கப்பட்டது ஒரு பொதுநல வழக்கு. தொடங்கியவர் ஐயா யானை ராஜேந்திரன் அவர்கள். அவங்க வந்து தொடங்கினது விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாறிக்கொண்டிருக்குது. ஏன்னா விளைநிலங்களை மறுபடியும் ஒரு சாதாரண தரிசு நிலத்தை, ஒரு கல் முள்ளு கிடக்கிற நிலத்தை விளைநிலமாக மாற்றுவது என்பது கடினம். அதனால் விளைநிலங்கள் எல்லாம் மனைகளாக மாறுவதை தடுக்கணுங்கிற நோக்கத்தில் அவர் தொடுக்கிறாரு. அது விசாரிக்க போக அது அரசு உரிய விளக்கத்தை கொடுக்காததுனால அவர் என்ன பண்ணிட்டார், பத்திரப்பதிவு செய்கிறதுலாம் நிறுத்துங்கன்ட்டு. அரசு அங்கீகாரம் பெறாத நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்படாதுன்னா, இங்கே 5 விழுக்காடு நிலங்கள் தான் அரசு அங்கீகாரம் பெற்ற நிலங்களாக இருக்குது. மீதி 95 விழுக்காட்டு நிலங்கள் வந்து அரசு அங்கீகாரம் பெறலை. அப்படின்னா சுத்தமாகவே வாங்கவோ விற்கவோ செய்ய முடியாது. ரெண்டாவது, இடங்களை வந்து தவணை முறையில் பணத்தை கட்டி வாங்குறவங்க, ஒரு கிரவுண்ட் 1/2 கிரவுண்ட் ஒரு மனை வாங்கி கட்டி வீடு போகலாம்னு ஒரு நில வணிகர்கிட்ட ஒரு பணத்தை கட்டியிருக்கவங்க தவணை முறையில் கட்டுவாங்க, 1 லட்சம் 2 லட்சம். அப்படி கட்டினவங்க தொடர்ச்சியாக கட்டுவதா, திரும்ப பெறுவதா? அப்போ அது என்ன, பத்திரப்பதிவு இல்லைங்கிறதுனால இந்த பின்னடைவு இருக்குது. இது அந்த இடைக்கால தடையை நீக்கணுங்கிறதான் நம்ம கோரிக்கை. அந்த கோரிக்கையை முன் வச்சு நாடெங்கிலும் இருக்கிற மனை வணிகர்கள், இடைநிலையர்கள் ஒரு எழுச்சியான இந்த பேரணியை நடத்துகிறாங்க. இது அரசுக்கு ஒரு கோரிக்கை, நீதிமன்றத்துக்கு ஒரு வேண்டுகோள். இந்த இடைக்கால தடையை நீக்கணும்னு நீதியரசருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். அரசு இதை தலையிட்டு வழக்கு வரும்போது புதிய விளக்கத்தை கொடுத்து, இத்தனை தொழிலாளர்கள், இத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மக்கள் பாதிப்படையாத அளவுக்கு அந்த இடைக்கால தடையை நீக்கி வளமையாக பத்திரப்பதிவு நடப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பேரணியின் நோக்கம்.